விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரின் காரின் முன்பு அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்க கோரி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பரணிராஜ், சொல்லுங்க, மாற்றுத்திறனாளிகளின் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் கணினி தட்டச்சர் பணியிடம் காலியாக இருந்து வருகிறது. இந்த பணியிடத்தை மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று அரசாணை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணியிடத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல உடல்நலத்துடன் கூடிய நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இன்று விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளி நபரைத்தான் கணினி தட்டச்சர் பணிக்கு நியமிக்க வேண்டும் என்ற அரசாணையை மீறி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலராக பணிபுரிந்து வரும் தங்கவேல் என்பவர் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அந்த பணியிடத்தில் மாற்றுத்திறனாளியை நியமிக்காமல் நல்ல உடல்நிலையில் இருப்பவரை நியமித்துள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க அனுப்பி வைத்தனர். மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு தரையில் அமர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.